வணக்கம். ஆறு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். ஆன்லைன் விளையாட்டிற்கு தடை விதிப்பது உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம். அதிமுக தலைமை சர்ச்சையால் சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கைகள் மாற்றம் செய்யப்படுமா என எதிர்பார்ப்பு. சபாநாயகரின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமாரை அனுமதிக்க இபிஎஸ் அனுப்பிய கடிதம். பேரவைத் தலைவரின் முடிவு இன்று தெரிய வாய்ப்பு. டெல்லியில் விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. இவர் தான் கிராமத்துல ஸ்டேஷனரி பிசினஸ் ஆரம்பிச்சு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. உங்க கிராமத்திலயும் ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 8 கோடி விவசாயிகளுக்கு 16,000 கோடி ரூபாயை விடுவிக்கிறார். கொடைக்கானல், தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. அந்தியூர் தாலுகாவில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுக்க நாடு முழுவதும் இன்று வாக்குப்பதிவு. தமிழக நிர்வாகிகள் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வாக்களிக்க ஏற்பாடு. இலங்கையில் அதிகரித்து வரும் சீன ராணுவத்தின் தடங்களால் இந்தியாவுக்கு அபாயம். தமிழக கடற்கரை பகுதிகளில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த மத்திய அரசுக்கு தமிழ்நாடு உளவுப் பிரிவு எச்சரிக்கை. இந்தியை திணிக்கும் முயற்சிகளை கைவிடக் கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் என கருத்து. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வெளியிடுகிறார். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளில் தரமற்ற அரிசியை விநியோகிப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. ஆய்வு செய்யாமலேயே புகார் கூறுவதாக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடைகள் வாங்க கடை வீதிகளில் அலைமோதிய கூட்டம். சிசிடிவி கேமரா மற்றும் உயர் கோபுரங்களை அமைத்து கண்காணித்த காவல்துறை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு. நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தம். 1,80,00,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதால் சுகாதார அமைச்சகம் முடிவு. தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் சிறப்பு தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில் குளத்திற்கு நீர் வரும் பாதையை 30 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடித்த அதிகாரிகள். லாரிகளில் கொண்டு வரப்பட்ட தண்ணீரை ஊற்றி வெற்றிகரமாக ஆய்வு.